குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒருநாள் பயணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வருகிற ஆகஸ்ட் 5 வருகை தருகிறார். ஆஸ்கர் விருது பெற்ற த எலிபென்ட் விஸ்பிரஸ் ஆவண படத்தில் இடம்பெற்ற பொம்மன் பிள்ளி தம்பதியினரை சந்திக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நீலகிரி வருகையை ஒட்டி இன்று முதல் ஆகஸ்ட் 5 வரை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு பார்வையாளர்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி நாளை புனே நகருக்கு செல்லவிருக்கிறார். அங்குள்ள தத்துசேத் கோவிலில் வழிபாடு நடத்தும் பிரதமர் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை கொடியசைத்து தொடக்கி வைப்பதுடன் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். புனேயில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு லோகமானிய திலகர் தேசிய விருது வழங்கப்பட உள்ளது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று 8வது நாளாக முடங்கின. நாளை காலை 11 மணி வரை இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் விவாதத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என்றும் விவாதத்தை புறக்கணித்துவிட்டு வெளியேறிய அவர்கள் இந்த விவகாரத்தை அரசியலாக்க பார்க்கிறார்களே தவிர உண்மையான அக்கறை காட்டவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் வன்முறை தொடர்பான வழக்கு விசாரணையை நாளை பிற்பகல் 2 மணிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மணிப்பூர் 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், எத்தனை வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன உள்ளிட்ட கேள்விகளுக்கு நாளை பதிலளிக்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரைப்பட திருட்டு அச்சுறுத்தலை தடுத்தல், வயது அடிப்படையிலான சான்றிதழ் சீரமைப்பு தொடர்பான சினிமாட்டோகிராஃப் திருத்த மசோதா இன்று மக்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழலை பராமரித்தல், பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக புகார்கள் அளித்தலுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக UGC மூலம் வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் தெரிவித்துள்ளார். ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யங் லியு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நிறுவனத்தின் புதிய முதலீடுகள் குறித்து பேசினார். அப்போது தொழில்துறை அமைச்சர் ராஜா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை விமான நிலையத்தில் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் தனது உணவு பாத்திரத்திற்குள் ஒளித்து கடத்த முயன்ற 62 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1200 கிராம் தங்க பசையை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாளை முதல் தமிழ்நாட்டில் 500 நியாய விலை கடைகளில் தக்காளி கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கான வீட்டு வசதி கடன் தொகையை 5 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. NLCக்காக கையகப்படுத்திய நிலத்தில் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டுமென்ற தமிழக அரசு மற்றும் NLCக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கும் விழா இன்று நடந்தது. இந்த மானியத்தை 500 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவ்விழாவில் தெரிவித்தார். பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விருப்ப இடங்களை உறுதி செய்ய நாளை வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு நாளை சென்னை, திருப்பத்தூர், வேலூர், ஆற்காடு ஆகிய பகுதிகளில் இருந்து 130 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கை பிரதமரிடம் எடுத்துரைக்கப் போவதாக அந்நாட்டு சமூக உட்கட்டமைப்பு துறை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கையின் உண்மையான நண்பன் இந்தியா என்பதை புரிந்து கொண்டதாக தெரிவித்தார். திருச்சியிலிருந்து சார்ஜா புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் திடீரென தரையிறக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பழனி முருகன் கோவிலில் இருந்து அகற்றப்பட்ட இந்து அல்லாதவர் நுழைய தடை என்ற அறிவிப்பு பலகையை மீண்டும் அதே இடத்தில் வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் விளையும் சிறுதானிய பயிர்களை மலேசியாவில் பயிரிட திட்டமிட்டுள்ளதாக மலேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கருத்தரங்கில் பங்கேற்க வந்துள்ள அவர் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசினார். வேங்கை வயல் கிராம குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆணையத்தின் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் தொடர் கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு கடுமையாக சேதம் அடைந்துள்ளன. இதனால் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து படகு மூலம் தனுஷ்கோடி வழியாக கடத்தி வரப்பட்ட 500,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஒடிசா மாநிலம் ராய்கடா மாவட்டத்தில் கட்டுமான பணியின் போது கால்வாய் இடிந்து விழுந்ததில் 5 பேர் உடல் நசுங்கி பலியானார்கள். இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஓடும் சட்லஜ் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பஞ்சாப் இளைஞர்கள் இருவர் பாகிஸ்தானுக்கு அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை பாகிஸ்தான் போலீசார் கைது செய்துள்ளனர். ஜெய்ப்பூரில் இருந்து மும்பை சென்ட்ரலுக்கு வந்த ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் துப்பாக்கியால் சுட்டதில் உதவி ஆய்வாளர் ஒருவரும் பயணியர் மூவரும் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெடுக்கப்பட்ட வெடிகுண்டை ராணுவத்தின் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் எடுத்துச் சென்று ஆளில்லா இடத்தில் பாதுகாப்பாக வெடிக்கச் செய்தனர். ஜம்மு காஷ்மீரின் ஆர்னியா பிரிவில் பன்னாட்டு எல்லையில் இருந்து இந்திய பகுதிக்குள் ஊடுருவிய ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். வேறு யாரும் அப்பகுதியில் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. உயரமான கட்டிடங்களில் சுவர் வழியாக ஏறி சாகசம் செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டு சாகச பிரியர் ரெமி லுசிட்டி ஹாங்காங்கில் சாகச பயணம் மேற்கொண்டிருந்த போது 68th மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் பசாவர் என்னுமிடத்தில் நேற்று ஜாமியத் உலேமா அமைப்பினர் பங்கேற்ற மாநாட்டில் குண்டு வெடித்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 44 உயர்ந்துள்ளது. காயமடைந்துள்ள 100 மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான 2nd ஒருநாள் போட்டியில் இந்திய வீரர் சுப்மான் கில் 34 ரன்கள் அடித்தார். இதன் மூலம் அவர் ஒருநாள் போட்டியில் முதல் 26 இன்னிங்ஸ்களில் 1352 ரன்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன் பாபர் அசாம் தனது முதல் 26 இன்னிங்ஸ்களில் 1322 ரன்கள் அடித்ததே சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சி பிரிவில் ஸ்பெயின் அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் ஜப்பான் அணி வீழ்த்தி சி பிரிவில் முதலிடம் பிடித்துள்ளது. தாய்லாந்தில் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த வெடிகள் வெடித்து சிதறியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. இந்த வெடி விபத்தில் கிடங்கு அருகில் உள்ள 100 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. காயமடைந்த 100 மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் சியாட்டல் ஆர்காஸ் அணியை 7 வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. இன்றும் நாளையும் தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் 40°C வரை இருக்கும் என்றும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4°C வரை அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.